இந்த அரங்கில் இருக்கிறதுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவின் இரும்புச்சோர் உடைக்கப்பட்டு பல திறமைகள் வருகின்றனர், பல முதலீட்டாளர்கள் வருகின்றனர். மிகவும் மகிழ்வுறும் செய்தி. அந்த வகையில் இந்த படமும் மிக அற்புதமான, மிக மென்மையான, மிக உணர்வுபூர்வமான ஒரு தலைப்போடு இந்த படம் வந்திருக்கிறது. பள்ளி பருவத்திலே இங்கு இருக்கும் எல்லோருக்கும், அதாவது இந்த பள்ளி பருவத்தை கடந்து வந்த எல்லோருக்குமே ஒரே உணர்வு, போப்பா இந்த பள்ளி பருவத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிருக்க கூடாதுன்றது தான் எல்லாருடைய இது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு பொறுப்புகள் இல்லை, ஆனால் கனவுகள் நிறைய உண்டு, கற்பனைகள் நிறைய உண்டு, உலகத்தையே ஆட்கொண்டு விடுவோம் என்கின்ற ஒரு தைரியம் உண்டு. ஆனால் பள்ளி தாண்ட உடனே கல்லூரி பருவம் வரும்பொழுது ஒரு சின்ன பயம் வரும், ஆனால் அந்த பள்ளி பருவம் என்கின்ற மிக அழகான அந்த தலைப்போடு இந்த படம் வந்திருக்கிறது. அதற்கான மிக அந்த அந்த பள்ளி பருவத்திற்கான மிக அழகான, மிக இளமையான, மென்மையான நடிகர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தம்பி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும், நந்தன், நந்தன் ராம் அண்ட் வெண்பா, இருவருக்கும் மிக வளமான எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அந்த பையன் 6 அடி உயரம், ஏன்னா தமிழில் ரொம்ப அபூர்வமாக தான் 6 அடி உயர ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் யுவர் மார்க். அண்ட் வெண்பா, வெண்பா வந்து ஒரு நடிகை வந்து கவர்ச்சியாக தான் இருக்கணுன்றது கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தாலே மிக அழகு. அப்படித்தான் சாவித்ரி அம்மா, ரேவதி, ராதிகா, ஷோபா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ சிற்பி, என்னுடைய நண்பர் சிற்பி, மிக இந்த இந்த சினிமா துறையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர். மிகவும் ஒரு பெருங்கனவோடு அவருடைய மகனை இந்த களத்தில் இறக்கியிருக்கிறார் சார். நிச்சயமாக எங்கள் நல்ல மனசுக்கு, உங்கள் எளிமையான மனசுக்கு நிச்சயமாக அந்த பையன், ஏன்னா நீங்கள் பண்ண புண்ணியெல்லாம் அவனுக்கு தான் சேரும். ஸோ டெஃபினெட்லி ஹி கெட் அ மார்க். அதே மாதிரி இந்த படத்தின் இயக்குநரை நான் சொல்லியாக வேண்டும். படத்தின் அந்த முதல் பாட்டு, முதல் பாட்டும் மூணாவது பாட்டும் பார்க்கும்போது சின்ன ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு, தப்பாக நினச்சிக்கூடாது. ஒரு முக்கோண காதல் கதையோ, ரெண்டு ஹீரோயின் வராங்களே நினச்சேன். ஒரு ஹீரோயின் லாலிபாப் போடியே வந்துச்சு. ஸோ மிக மிக முக்கியமான, இப்பொழுது வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு மிக ஒரு கொடிய ஒரு வழக்கு முறையை வைத்து கதை பின்னியிருக்கிறதை காண முடிகிறது. முக்கியமாக இந்த படம் வெற்றியடைய வேண்டும், இந்த பட தயாரிப்பாளர் வெற்றியடைய வேண்டும், மீண்டும் அடுத்த படம் எடுக்க வேண்டும், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏனென்றால் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பிரசவ வலியை விட, ஒரே நேரத்தில் 10 குழந்தைகள் பெறுகின்ற பிரசவ வலியோடு ஒரு படம் வெளியாகும் போது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கஷ்டப்படுகின்றார். அந்த அந்த நிலை வராமல் இந்த படம் வெற்றியடைய வேண்டும், மீண்டும் அவர் படம் எடுக்க வேண்டும், மீண்டும் புது திறமைகளை கொண்டு வர வேண்டும், இந்த தமிழ் திரைப்பட சமூகத்தை வளர செய்ய வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் இருக்கும் எல்லா திறமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் டவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.